உலகத்தில் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் பெரிய சோதனைகளாக எண்ணி கவலையடைந்து கொண்டிருக்கிறோமே. முஹம்மது ரசூலுடைய சோதனையை உணர்ந்து பார்த்தீர்களா? பிறக்கும் பொழுதே தந்தை கிடையாது, பிறந்த சில ஆண்டுகளில் தாயுடைய மரணம், யாருடைய வளர்ப்பில் வந்தார்களோ அந்த அபூ தாலிபும் மரணம், யாரை தன்னுடைய உலக வாழ்வில் அதிகமாக நேசித்தார்களோ ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம், பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் மரணம், பெண் குழந்தைகள் சிலரும் மரணம். சுப்ஹானல்லாஹ், வாழ்கின்ற வாழ்க்கையில் தன்னுடைய உறவுகள், தான் நேசித்த எத்துணை உறவுகளுடைய இழப்புகள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வில். ஆனால் இந்த கஷ்டங்களும் துயரங்களும் முஹம்மது ரசூலுடைய வாழ்வில் ஒரு சிறிய இடத்திலாவது பிரதிபலித்திருக்கிறதா? அதுதான் ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவருடைய தலைமை பண்பு. உன் கஷ்டத்தை உன்னில் புதை, உன் சிரமத்தை உன்னில் புதை. பிறருடைய முயற்சிக்காக, பிறருடைய வெற்றிக்காக இந்த உலகத்திலே எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நடந்து செல். அல்லாஹ் உன்னை பொறுப்பேற்று உன்னை நடத்தி சொல்லுவான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த துன்பத்திலேயே மிக அதிகமான துன்பம் நடந்த ஒரு நாள் இந்த நாள். இந்த நாள் இங்கு நடந்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? சில அழைப்பாளர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தால் அழைப்பு பணியில் அவர்களை பார்க்க முடியாது. பொருளாதார நெருக்கடி வந்தால் அவர்களை அழைப்பு பணியில் பார்க்க முடியாது. அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக, நிர்வழிப்படுத்துவானாக. முஹம்மது ரசூலுக்கு வந்த கஷ்டம் என்ன தெரியுமா? தாயிஃபில் அபூ தாலிபுடைய மரணம், ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம். உள்ளம் வாடுகிறது, மக்கள் எல்லோரும் எதிரியாகிறார்கள். இந்த நேரத்தில் தாயிஃபில் சென்றாவது என்னுடைய உறவினர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக தாயிஃபுக்கு செல்கிறார்கள். பனு சகீஃப் குலத்தார்களை சந்திக்கிறார்கள். மூன்று தலைவர்கள் இருந்தார்கள், அப்துயாலில் ஹபீப், மூன்று தலைவர்களை சந்திக்கிறார்கள். இந்த மூன்று பேரும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பேசிய வார்த்தையை கேட்டாலே போதும், இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய அழைப்பு பணியின் உச்சத்தில் இருந்தாலும் சரி, அவர் இந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டார். என்ன கேட்டார்கள் தெரியுமா? முஹம்மது ரசூலை பார்த்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, அப்துயாலி அதில் ஒருவர் கேட்டார், இந்த மூவரில் ஒருவர், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலா? உங்களை ரசூலாக அனுப்பியதற்கு காபாவின் திரையை நான் பிடித்து ஆட்டுவேன் அல்லாஹ்விடத்தில். கால் அல் அஹர், கால் அல் அஹர், மா வஜத அல்லாஹு அஹதன் யுர்சிலுஹு கைரக், மஆதல்லாஹ், அல்லாவிற்கு வேறு ஆள் கிடைக்கவில்லையா உங்களை தவிர ரசூலாக அனுப்புவதற்கு? யா அல்லாஹ். இன்னொருவர் சொன்னார், உங்களை பற்றியெல்லாம் நான் பேச மாட்டேன், விடுங்கள் என்றார். இந்த வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போமா என்றைக்காவது? இந்த வார்த்தைக்கு பிறகுதான் 10 நாட்கள் தாயிஃபில் தங்கி இருந்து அழைப்பு பணி செய்தார்கள். அல்லாஹுக்கு என்ன குணம்! என்னை மறுக்கிறீரா, என்னை விரட்டுகிறீரா? அதுவும் சாதாரணமான நாட்கள் அல்ல. 10 நாட்கள் துரத்தினார்கள் ஒரு நபியை, ஊரை விட்டு கல்லால் எறிந்தார்கள். சிறுவர்களை வைத்து மஜ்னூன், பைத்தியக்காரர், சூனியக்காரர் என்று சபிக்க வைத்தார்கள். சிறு குழந்தைகள் கற்களை எறிந்தது, ரத்தம் வடிந்தோடுகிறது. 10வது நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் வெளியேற வேண்டிய கட்டாயம், வெளியேறுகிறார்கள். ரத்தம் சொட்ட 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 காலுரை கலட்ட முடியாமல் ரத்தத்தால் இருக்கப்பட்டிருக்கிறது. முஹம்மது ரசூல் தலைவர்தான், ஆனால் சொகுசான வாழ்வில், சுகமான வாழ்வில் தன்னுடைய சமூகத்தை போர்க்களத்தில் நிறுத்திவிட்டு, தன்னுடைய சமூகம் சிரமப்படுவதை பார்த்துவிட்டு தான் நிம்மதியை சுவைத்த தலைவர் கிடையாது முஹம்மது ரசூலுல்லா. அறியட்டும் இந்த சமூகம், தன் சமூகம் பட்ட கஷ்டங்கள் வேதனைகளை விடவெல்லாம்
சிரமத்தை உள்ளத்திலே தாங்கி தன் சமூகத்தை வழிநடத்திய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவிலே ஒரு முறை கிளர்ச்சி, ஏதோ போர் தொடுக்க ஆள் வருகிறார்கள் என்பதற்காக மதீனா வாசிகள் எல்லோரும், அன்சாரிகள், முஹாஜிர்கள் எல்லோரும் ஒரு அணியில் மதீனாவுடைய வாசலில் வந்து நிற்கிறார்கள். ஏதோ போர்ப்படை நம்மை தாக்க வருகிறது என்பதற்காக தேடினார்கள். எங்கே முஹம்மது ரசூலுல்லா வேகமாக ஒருவர் குதிரையில் பயணித்து வந்தார். தோழர்களை, எந்த கவலையும் இல்லை, எந்த படையும் எம்மை நோக்கி போர் தொடுக்க வரவில்லை, அமைதியான முறையில் வீட்டிற்கு திரும்புங்கள் என்று ஒரு தலைவர் வழிகாட்டினார் ஒரு சமூகத்தை. 10வது நாளுடைய அந்த வேதனை தாயிஃபில் அல்லாஹ் அல்லாஹ் கோபமடைகிறான். ஜிப்ரீலை அனுப்புகிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களே, இதோ மலையுடைய மலக்குகளை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். மலையுடைய மலக்குகள் சலாம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறான். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த தாயிஃபுடைய வாசிகளை இரண்டு மலை குன்றுகளுக்கு இடையே வைத்து அழிக்க வேண்டுமா? சொல்லுங்கள், நாங்கள் அந்த கட்டளையை செயல்படுத்துகிறோம். நினைத்தால் ஒரு வார்த்தைதான், மலக்குகள் அந்த தாயிஃபில் உள்ள எல்லா மக்களையும் மலைகளோடு மலைகளாக நசுக்கி அழித்திருப்பார்கள். அகில உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட அந்த அருள் புரிந்து அந்த மனிதர் பதில் சொன்னார், அந்த மலக்குகளை பார்த்து வேண்டாம், இவர்கள் இந்த இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய தலைமுறைகள் இதை நோக்கி வருவார்கள், வேண்டாம். இந்த முஹம்மது ரசூலுடைய சிரமம் உங்களுக்கு தெரியுமா? உணர்ந்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை. இந்த வாழ்வுடைய நிகழ்வுகளை